ஃபைசாபாத். நான் நேராக போனேன், நேராக பாபர் பள்ளியில் போய் ஃபேக்ஸ் எடுத்தேன். 1905 மாவட்ட கெஜெட் அதை எடுத்து பார்க்குறேன். பொதுவாக இவ்விடத்தை இருவரும் 1857 வரை வழிபாட்டு ஸ்தலமாக உபயோகித்து வந்தனர். அவர்களுக்கு 4 அடியும் மிச்ச 400 அடி நமக்கு இருந்தது. 1857 கருத்து வேறுபாடு ஏற்படவே முஸ்லீம் பள்ளியின் முன் சுற்றுச்சுவல் எழுப்பப்பட்டு இந்துக்கள் உள்ளே நுழைவது பிரவேசிப்பது அரசாங்கத்தினரால் தடுக்கப்பட்டு சுற்றுச்சுவருக்கு முன் சபுத்ரா என்ற மேடையில் பூஜைகள் செய்து வரும்படி ஏற்பாடானது வெள்ளக்காரங்காலத்தில் 1857. 1883 சில ஆரிய வெறியர்கள் சிலரால், பார்ப்பன துரோகிகள் சிலரால் தூண்டப்பட்டு அங்கிருந்த வெளித்திண்ணையில் ஒரு கோவில் கட்ட ஏற்பாடானது. ஆனால் அவர்களுக்கு அப்படி கட்ட உரிமை இல்லை என்று ஜனவரி 19, 1883 துணை ஆணையாளர் டெப்டி கமிஷனர் ஓட் என்பவர் ஒரு தடையை விதித்தார். இந்த தடையை எதிர்த்து ரகுபீர் தாஸ் என்ற பார்ப்பனன் ஃபைசாபாத் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் சூட் உரிமையியல் வழக்கு தொடர்ந்தான். இதை ஃபைசாபாத்தின் அன்றைய சப் ஜட்ஜ் திரு பண்டிட் ஹரி கிஷான் இவ்வழக்கு நடைபெற்றது. அவ்வழக்கில் மனுதாரர் 17x21 அடிக்கு கோவில் கட்ட அனுமதி கோரியிருந்தார். ஆனால் தஸ்தாவேஜுகள் போலியாக இருந்ததால் மேற்படி வழக்கு தள்ளுபடியானது. எனவே மனுதாரர் ஃபைசாபாத்தின் மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின் முன் மேல்முறையீடு அப்பீல் செய்தார். அப்பீலை விசாரித்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கலோனல் ஜேஇஏ சேம்பியர் என்பவர் நேரடி ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் செய்து தஸ்தாவேஜுகளை சரிபார்த்து 1886 மார்ச் 17 மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தார். மே 25, 1886 இரண்டாவது மேல்முறையீட்டை செகண்ட் அப்பீல் நீதித்துறை ஆணையர் ஜுடிஷியல் கமிஷனர் அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க ஓத் நகரில் உள்ள டபிள்யூ யங் என்பவரிடம் சமர்ப்பித்தனர். அவரும் பிரிமா பேசி லோக்கல் ஸ்டாண்டி முகாந்திரமின்மையை சுட்டிக்காட்டி அப்பீலை தள்ளுபடி செய்தார். இத்துடன் இந்து நாஜிக்களின் இன வெறி கொண்ட நீதிமன்ற கூச்சல் ஒரு ஓய்வுக்கு வந்தது. 1934 நடந்த இன கலவரத்தில் பள்ளிவாசலை சுற்றியுள்ள மதிலும் மினாரில் கோபுரத்தில் ஒன்றும் உடைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ராஜ்யம் அதை புனரமைப்பு ரெனோவேட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து 1934 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 1934 போலீஸ் பாதுகாப்பு வந்துச்சு அன்னையிலிருந்து. உத்தரப்பிரதேசத்தின் உச்சத்தில் பனி விழும் இரவில் வின்டர் டிசம்பர் கோல்டு நைட் 15 வருஷம் கழித்து 22 டிசம்பர் மாதம் போலீஸார் ஆழ்ந்து உறங்கிய சமயம் இந்த RSS பார்ப்பன கும்பல்கள் வெறிகொண்ட நாஜி கும்பல் ஒன்று ராமன் மற்றும் சீதாவின் சிலைகளை அத்துமீறி சட்டவிரோதமாய் பள்ளிவாசலுக்குள் கடத்தி சென்று பள்ளியின் மத்தியில் நட்டது. இது பற்றிய தகவலை மறுநாள் அதிகாலையில் காவல்துறை அதிகாரி போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்த பிரசாத் என்பவர் அயோத்தி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அயோத்தின்னு இப்பதான் சொல்றான், அதுக்கு முன்னாடி இந்து மகா சமுத்திரத்தை இந்தியன் ஓஷன் இந்து மகா சமுத்திரங்கிறாள், மகாராஷ்டிரத்தை மராட்டாங்கிறாள். ஏன்னா சரயூ நதி ஓடிட்டு இருக்குது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கின்னா வால்மீகி சொல்றான். அப்படி பார்த்தா இது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுது, திசை மாறலாம், போக்கு மாறலாம், திசை மாற முடியுமா? சரி, அது இவன் சொல்ற கணக்குப்படி பார்த்தா நேபாளத்துக்கு அருகில் உள்ள அயோத்தியா தான் இருக்கும் ராமம் பிறந்தது. யுவாங் சுவாங் இந்தியாவுக்கு வந்த போது கூட இந்த அயோத்தியில் ஜெயின கோவில் இருந்ததாகத்தான் குறிப்பு உள்ளது, ராமனுடைய கோவில் இருந்ததாக வரலாறு இல்லை. நல்ல இன மக்களாகிய நம்மளை இந்திய மக்களை பிரிக்க பார்ப்பன துரோகிகள் சில சதிகளையும் விஷமங்களையும் தூண்டுகிறார்கள். அதை நம்பி ஒற்றுமையாக வாழுகின்ற சகோதரர்களை அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். ஆராய்ந்து செயல்படுங்கள். நாங்கள் தப்பு செஞ்சிருந்தா அடிக்க உனக்கு உரிமை இருக்கு, நாங்களே செயற்படுத்த அடிச்சுக்கோம். நாங்கள் தப்பு செய்யற கம்யூனிட்டி இல்லை. We are not interested in putta. பாருங்க, 40 வருஷமா நாங்க எந்த போராட்டமா கலந்துருக்கோமா? எங்களை மத வெறியம்மா, தேச துரோகியம்மா, இன துரோகியம்மா, வாழால வளர்ந்த மதம்மா, இன்னும் நாங்க வாழை எடுக்காம இருக்கிறதுனால ஆனா நாங்க மைனாரிட்டினோம். 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் முகலாய முஸ்லிம்கள், ஆனால் 26% நாங்கள், 2% பாப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு முஸ்லீம்கள் மதவெறி உள்ளவர்கள் கஜினி கோரி சோமநாதபுரத்தை கொள்ளையடித்தான், இந்தியாவின் சொத்துக்கள் பறிபோயின. கரெக்ட், 16 அடிக்கு 8 அடி உள்ள கோயில் தான் இந்தியாவோட சொத்து இருந்துச்சாமா.
நம்பி நாசமா போங்க. சோமநாதபுரத்து நீ பார்த்தது இல்லையா? உடனே முஸ்லீம்னா அவ என்னமோ பெரிய தேசத்திலிருந்து வந்த மாதிரி உனக்கு ஒரு பார்வையில் ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணி, நாங்களும் உங்களோட சேராம நீங்களும் என்னோட சேராம இவன் பந்தா ஓட்டிக்கிட்டேன், வெங்கட்ராமனும் சுப்புலட்சுமியும் சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவான், உனக்கு கழிஞ்சதுதான் மிச்சம். கேட்டால் புண்ணிய நதியில் குளிச்சுரு, ஜீவன் நதி ஓடுது காவேரிமா. இப்போ ஜீவன் நதி இதுதான், கூவம் தான் நிரந்தரமாக ஓடுது, காவேரியில் வத்தி போச்சு. நம்பி நீங்கள் நாசமாக போயிட்டே இருங்க, பரவாயில்ல. யூ ஆர் ஆல்சோ அவர் பிரதர் அண்ட் வி வில் டாலரேட். டாலரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் கேரக்டர் ஆஃப் முஸ்லீம்ஸ். நாங்கள் பொறுத்து உங்களை எப்போ உங்களுக்கு புத்தி வருதோ தெளிஞ்சுக்கோ. பின்னாடியாவது உணர்வாய், அமைதியான ஒரு கூட்டம், நம்முடைய சகோதரர்கள் ஒருவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அன்று அன்னைக்கு உணர்ந்து வா, போதும். வி ஆர் நாட் கம்பலிங் யூ, மணியை கொடுத்தோ அதனோ, நீ என்னைக்கு வேணா வரலாம். உனக்கு இந்த தீண்டாமையிலிருந்து ஒழிய வேண்டுமா? ஓ, இஸ்லாமியன் ஒவ்வொருவனும் இருகரம் ஏந்தி உன்னை ஒவ்வொரு பள்ளிவாசலும் அழைக்க காத்து கொண்டிருக்கின்றது, சென்று விடு. ஓ, இஸ்லாமியன் ஒவ்வொருவனும் இருகரம் ஏந்தி உன்னை ஒவ்வொரு பள்ளிவாசலும் அழைக்க காத்து கொண்டிருக்கின்றது, சென்று விடு. உடனே போய் உள்ள நுழைஞ்சுக்கோ. நீ காலம் தாழ்த்தி வந்தினால் அதை பத்தி ஒண்ணும் இல்லை. வாழ்வது ஒரு முறை, அது சில நாள், அதையும் வள்ளல் நபியின் வழியிலே வாழ்ந்து விட்டு செல்லுங்கள். ஒரே இறை, ஒரே மறை, ஒரே நெறி, ஒரே முறை. உலகம் முழுவதும் 140 கோடி முஸ்லீம்களும் பின்னு கிடைப்பான். நீ இதுல இருக்க வரைக்கும் டே ஷெடியூல்டு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான், உன்னை கன்ஃபஷன்லயே வச்சுக்கிட்டு இருப்பான். நோ, ஈ ஒன் கிவ் யூ ஈக்வாலிட்டி. பி கேர்ஃபுல் பிரதர்ஸ், பி கேர்ஃபுல். இது என்னோட உரிமைடா, ஃபண்டமெண்டல் ரைட். நாளைக்கே 200 பேர் வர் தருமபுரியில கத்தனா, டே ஷெடியூல்டு காசுலாம் இஸ்லாத்துக்கு போயிருவீங்களா? அப்படி இப்படி நான் கலெக்டர் மிஷின் கன் வச்சு அடிச்சிருவேன். ஏத்துக்க டாக்டர் மேடையில எல்லாம் ஏத்திட்டோம், நாரே தக்கு போட்டான். அவன் ஃபண்டமெண்டல் ரைட்ரா, கான்ஸ்டிடியூஷனல் ரைட். யூ ஷட் யுவர் பிளடி மவுத். எந்த தாழ்த்தப்பட்டவன் வந்தாலும் வந்து சேர்ந்து கொள். இப்பவும் சொல்றேன், இனியும் சொல்றேன், அங்க இருந்துட்டு இருந்தே உனக்கு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல, உன் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல, உன் உடமைக்கும் பாதுகாப்பு இல்ல. உன் பிள்ளை குட்டி தலையில மண்ணள்ளி போடாம சகோதரர்களே, சாந்தி சமாதானத்தை நோக்கி ஓடி வாருங்கள். உங்களுக்காக உயிர் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எவ்வளவு அருமையானவர்கள் என்பதை யோசிக்காமல் எங்களை விரோதமாக பார்க்காதீர்கள், தயவு செஞ்சு. உங்களுக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு பள்ளியின் கதவுகளும் உன்னை தூக்கி தோளில் சுமக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா உன்னை காலில் உதைப்பவனையே நீ நக்கிக் கொண்டிருக்கின்றாய் சகோதரா. நோ, கம் கம், பிளீஸ் கம். வி ஆர் ரெடி ஃபார் யூ டு எம்ப்ரேஸ் யூ ஆல்வேஸ். ஆல்வேஸ் யூ கேன் வெல்கம் எனி டைம் அட் எனி பிளேஸ். ஜஸ்ட் அ கால் இனஃப். We are ready to serve. You must get the equality and the fraternity what we are enjoying. நீங்க நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு சபாரு, இவன் எனக்கு தெரியாது, அவன் எனக்கு தெரியாது, பாகிஸ்தான்காரன் தெரியாது, ஆப்கானிஸ்தான்காரன் தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, வாலைக்கும் சலாம், உடனே கட்டி பிடிப்பான். ஹலோ பிரதர், விச் கண்ட்ரி யூ ஆர் பிலாங் டு? நீ கும்பிடு. எஸ், நமஸ்கார். அப்படி இருக்காத, வாழ்வது ஒரு முறை, வா சாந்தி சமாதானம் வாங்கிட்டு பா. எப்ப வேணாவா உன்னை நான் கூப்பிடல, என்னோட கருத்தை சொல்றேன். உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல, யோசிச்சு ஒரு முடிவெடு. ஒரு ஊத்துக்குள்ள விடாம டம்ளர்ல குடிக்காம, நாங்க குடிக்க வேணாம்னு சொன்னானே ஏதோ உருவம் தெரியுமா? எங்க உம்பளை தொற்றுவானோ, ஒரு இவனோ, ஒரு இந்துவோ, வாழ்க்கை வாழ்வதை விட மகுடம் தரித்த ஒரு வாழ்க்கை. ஒரு நிமிடமாவது வாழ்ந்து விட்டு போங்கள் சகோதரர்களே. நெஞ்சு கொதிக்குது, உன்னை பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு உனக்கு ஒரு பேரிகேஷன் கேட்டா கவர்மெண்ட் சொல்லுமா? அதே மூட்டத்தாண்ட செய்வான். நள்ளிரவில் நட்ட ராமனுக்கும் சீதைக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் 12 23 12 49ஆம் நாள் ஒரு கூட்டம் பள்ளிவாசலினுடைய கதவுகளை உடைத்து உள்ளே வன்முறையினுடையது. இது குறித்து மாவட்ட நீதிபதி கே 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 நையார் அவர்கள் குறிப்பில் கூறுவதாவது,
வன்முறை கும்பல் ஒன்று தீவிரமாக திட்டமிடப்பட்ட வழியில் உறுதியாய் உள்ளே நுழைய முற்பட்டது. பூட்டுக்கள் உடைக்கப்பட்டன. போலீசார் பயந்து ஓடினார்கள். நானும் மற்ற அதிகாரிகளும் பொதுமக்களும் சிலரும் சேர்ந்து வன்முறை கும்பலை தள்ளி கேட்டுக்களை இழுத்து பூட்டினோம். மிகவும் வலுவான பூட்டுக்கள் வெளியூரிலிருந்து வளவழைக்கப்பட்டு பூட்டப்பட்டது. வாயில் பாதுகாக்கப்பட்டது. போலீஸ் பந்தோபஸ்த் ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது. மாலை மணி 5 மணி அவர் டைரியில். அச்சிலைகள் தற்போதுள்ள பதட்டமான சூழ்நிலையில் அப்புறப்படுத்துவதால் உயிர் பலியாகும் என்று KKK ஐயார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எழுதிடுறார். இன்றைய தினத்திலிருந்துதான் முதல் வன்முறை ஜெயிக்கும் நினைச்சான். அப்படியே இருந்துச்சு. அதன் பின் ஜனவரி மாதம் ஃபைசாபாத் மற்றும் அயோத்தியின் சேர்மன் ரிசீவராக நியமிக்கப்பட்டு இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி செக்ஷன் 145 CRPC-யின்படி பள்ளிவாசலின் காப்பாளராக அரசாங்கம் ஆனது. 15/1/50 அன்று கோபால் சிங் விஸ்ரத் என்பவர் ஃபைசாபாத் சிவில் ஜட்ஜ் முன்பு ஒரு சூட் போடுகின்றார். சூட் நம்பர் 2/50 ஒன்றை தாக்கல் செய்து திருட்டுத்தனமாக உள்ளே கடத்தப்பட்ட சிலைக்கு பூஜை செய்ய அனுமதி கோரினார். அவ்வழக்கு இன்னும் முடிவாகாமல் உத்தரப்பிரதேச மாநில உச்ச நீதிமன்றத்தில் 1950 முதல் 1989 முடிய கடந்த 39 ஆண்டு காலங்களாக பெண்டிங்ல இருக்கு ஒரு கேஸ். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு சுதந்திர நாடு நம்பி நாசமா போ. அதில் வாதியாக கோபால் சிங் விஸ்ரத்தும் பிரதிவாதிகளாக 8 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். அந்த 8 பேரில் உத்தரப்பிரதேச மாநில அரசும் 5 முஸ்லிம்களும் அடங்குவர். மேற்படி வழக்கில் அரசு தரப்பில் டெப்டி கமிஷனர் துணை ஆணையாளர் பிரம்மாண வாக்குமூலம் சமர்ப்பித்துள்ளார் அஃபிடாவிட். December 22, 1949 ராமச்சந்திர ஜியின் சிலையை, யார் ராம சிலையின் சீதியை திருட்டுத்தனமாக சிறப்பேஸ்லி அண்ட் இல்லீகலி சட்டோபிரோதமாகவும் முஸ்லிம்களின் பள்ளிவாசலுக்குள் வெறிகும்பல் ஒன்று கடத்தி சென்று நட்டது JN உக்ரா டெப்டி கமிஷனர். உச்சநீ 30 கடப்பில் போட்டிருக்கு. ரைட், 50 போட்ட வழக்கு ஹைகோர்ட் போயிடுச்சு. அது பெண்டிங் இருக்கும்போது 25/1/86 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அயோத்தியைச் சேர்ந்த உமேஷ் சந்திர பாண்டே, பாருங்க பேரு பாண்டே, பாப்பா ரைட்டா, 50 போட்ட வழக்குங்க பெண்டிங்ல இருக்கு, yet to be decided. இதுக்குள்ள மெயின் வழக்கு ஹைகோர்ட்ல இருக்கு. இவன் ஒரு சப்ஜெக்ட் போய் கொடுக்கறான். ஒரு 28 வயசு பைய 36 வருஷமா பெண்டிங் இருக்கு. அந்த மூல வழக்கு நடக்கும்போது இவன் பிறந்தே இருக்க மாட்டிருப்பான். நம்ம ஊர்ல தாசில்தார் மாதிரி அங்க ரெவென்யூ ஆபீசர் ஆர்வம், அவனுக்கு எழுதுறான். அது என்னன்னு போய் பார்த்துவான். அவன் பேரு TK பாண்டே, பெட்டிஷனர் பேரு UC பாண்டே, ஜட்ஜு பேரு KM பாண்டே, ரெவென்யூ ஆபீசர் பேரு TK பாண்டே. அவன் உடனே சிபாரிசு பெற்று உடனே இந்த 8 பேருக்கும் டிஃபெண்டன்ட்டுக்கு எந்த வித இதுவும் கொடுக்காம எக்ஸ்பார்ட்டே டிகிரி கொடுத்து கோயிலுக்குள்ள போலாங்கிறான். உடனே உள்ள போயிடுறான். தகராறு ஆகி போகுது. இழுத்து முடி இந்த பாபர் மசிதிக்காக செத்துட்டுருக்கோம். ரைட் தோழர்களே, இது வந்து சின்ன ஜிஸ்ட். இதனோட மொத்த கதையும் உங்களுக்கு நிறைய வரும். இதை டாக்டர் காப்பீஸ் இருக்கு, வாங்கிக்கங்க. இந்த தலைவர்த்து கொடுத்து சார் பாபர் மசிதி இதை பற்றி, ஏன்னா அந்த கமிட்டியில் நான் அந்த ஜுடிஷியல் அசிஸ்டன்ஸ்ன்னு போட்டிருக்க கமிட்டியில் நான் இருக்கிறனால அதை கொஞ்சம் எடுத்துறேன். ரைட், இட் இஸ் நாட் சப்ஜுடிஸ் பிகாஸ் இது வரைக்கும் சொன்னது ஃபேக்ட்ஸ். ரைட், ஃபேக்டை சொல்கிறது இது சப்ஜுடிஸ் ஆகாது. வழக்கு சீக்கிரம் ஹைகோர்ட்டுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கானுங்க. சீக்கிரம் டிவிஷன் பெஞ்சு டிசைட் பண்ணும். ரைட், பாருங்கள் யார்கிட்ட வருதுன்னு பாருங்கள். இல்லைன்னா எதை போடணும் நம்மளுக்கும் தெரியும். ரைட், 1949 பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த சிலை நடப்பட்டது. தோழர்களே, அன்று முதல் அவருடைய பேரன் இன்று 3-4 தலைமுறைக்கு பின்னாலும் வருடா வருடம் அந்த பாபர் நமாஸ் பள்ளிக்காக ராம ஜென்ம பூமி என்ற ஒரு புதிய கதையை புனைந்து விட்டது RSS. வருடா வருடம் சுமார் 1000 முதல் அதிகபட்சமாக 5000 வரை கிட்டத்தட்ட இந்த 49 ஆண்டு காலங்களில் முஸ்லிம்களின் உயிர் 100,000 2,00,000 வரை முஸ்லிம் பெண்களின் கருகுமணிகள் தாளிகள் அருந்தன. தோழர்களே, வருடா வருடம் அருந்து கொண்டே இருக்கின்றது இந்த பாபர் பள்ளிக்காக. சிந்தித்து பார்த்தீர்களா? அன்று நேரு நினைத்திருந்தால் 1 மணி நேரத்தில் அந்த சிலையை அகற்றி இருக்கலாம், முடியவில்லை. அதே நேரம் கலைஞர் கருணாநிதி அவர்கள்